வரி வரி வரின்னு சொரிந்து சொரிந்து ரத்தம் வந்து ஓடிக்கிறது மக்கள். என்ன வரி? ஜிஎஸ்டி ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு அரசன், ஒரு அமைச்சர், இந்தியா முழுமைக்கும் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இவ்வளவு நிதி வந்திருக்கிறது. நிதிநிலை அறிக்கையில சொல்லியிருக்க நம்மள, இந்த நிதி, இந்த வளம், இந்த நிதி, இந்த பொருளாதாரம் திருப்பி மக்களுக்கு இப்படியான நலத்திட்டங்களாக போகுது. ஒன்றும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நிதியமைச்சர் வந்து உட்கார்ந்து சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி, விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி. கடன் எப்படா உதவியாகும்? வச்சுக்காங்கவியா இல்லையா? வாங்கல, அது உதவிங்கிற வார்த்தையை ஏன் கொச்சப்படுத்துற? கடன் உதவி ஆகாது. ஒரு கவர்மெண்ட் கந்து வெட்டிக்கிட்டு நடத்திட்டு பாருங்க, கடனாளியா ஏன் ஆனான், அவனுக்கு ஏன் கடன் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது? வரி வரின்னு அவன் லாபத்துக்கு எடுத்து போயிட்டான் தெருவுன்னு. விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயி விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? எங்க அப்பா கேக்குறாங்கல்ல நம்மாழ்வார், எப்பா காய்கறியை வாங்கி விக்கிறவன் முதலாளி பணக்காரனா, நெல்ல விளைய வச்சு நெல்ல வாங்கிட்டு போறவன் தவணை நீக்கி மாட்டு தீவனமா கொடுக்கறான் பணக்காரனா இருக்கான், அரிசியை விற்கிறான் பணக்காரனா இருக்கான், நெல்ல விற்கிறான் பணக்காரனா இருக்கான், ஆனா இதையெல்லாம் விளைய வைக்கிறவன் ஏன் கடனாளியா இருக்கான்? ஏன் இருக்கான்? சிகரெட்டு பிடிக்காம உன்னால வாழ முடியும், ஆனா சிகரெட்டை விற்கிறவன் கோடீஸ்வரன். கோயிலை போடாம உன்னால வாழ முடியும், கோயிலை விற்கிறவன் துப்பாக்கோ விற்கிறவன் பணக்காரன். சாராயம் குடிக்காம இருக்க முடியும், உன்னால வாழ முடியும், ஆனா சாராய கடை நடத்துறவன் பணக்காரன், ஆளை வச்சிருக்கவன்லாம். இது எதுவுமே இல்லாமல் உங்களால் வாழ முடியும், ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியும். அதை உற்பத்தி செய்கிறவன், அதை விளைய வைக்கிறவன் அருமையில் இருக்கிறான், தற்கொலை செய்கிறான், வீதி நின்று போராடுகிறான். எப்படி அதுல? அதனாலதான் நம்ம இந்த வாக்கு போடுவாங்க போடுவாங்க போட மாட்டாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் இல்ல, நம்ம சண்டை செய்யணும், முதல்ல சண்டை செய்யணும், அப்புறம்தான் தம்பி இல்லனம்னா முதல்ல ஓடணும், கடல் இறங்கி ஓடணும். அதை விட்டுட்டு கேலரில இருந்து வேடிக்கை பார்த்துக்கிறார், விளையாட்டுல இருந்துகிட்டு அவர்கள்லாம் ஓடுறாரு, இவர்கள்லாம் ஓடுறாரு, நாம ஓடணும். எங்கள் தலைவன் அவங்க கற்பித்திருக்கிறான் அன்பிற்குரியவர்களே, கடுமையான பயிற்சி எளிதான சண்டை. பயிற்சி காலத்தில் வேர்வை சிந்தாதவன் போர்க்களத்தில் ரத்தம் சிந்துவான். இதான் உண்மை. நல்லா வேர்வை சிந்தி பயிற்சி எடுத்துட்டியா சண்டை எளிதல். அப்படிதான் நாங்க இப்ப இந்த 2-3 தேர்தல பயிற்சி எடுத்திருக்கோம். இந்த வாட்டி சண்டை எளிதல். நம்மளை பார்த்து தான் நீங்க கட்சி நடத்துறாங்க. சுய சிந்தனை கிடையாது, தன் சிந்தனை கிடையாது, படிக்கிறது இல்ல, எதையும் யோசிக்கிறது இல்ல. வீரத்த முன்னணி ஆரம்பிக்கும் போது ஒரே பெரிய சீமானின் நிறம் பச்சை, இப்ப பலவே கொச்சை சுத்திதான் எல்லாம் போயிருந்துதான். சீமானின் ஆடு மாடு வளர்க்கதை வேளாண்மை செய்வதை நான் அரசு பணியாக மாற்றுவேன். ஆ, எங்க ஒரு ஆட்டுக்காரன் பாரு, அவங்களுக்கு ஒரே பிரச்சனை நான் தான். திடீர்னு வேலை தூக்கிட்டாங்க, வேலை தூக்கும் போதெல்லாம் நான் தான் ஞாபகத்துக்கு வருவேன். ஓம்காளி ஜெய்காளின்றதான் இப்ப வேல் வெற்றி வேல் கிளம்புறாங்க. நம்மளை விமர்சிச்சோன்னா வேலை எப்படி பிடிக்கிறதுன்னு கூட தெரியல. வேலை இப்ப மொத்த பேரும் மேல தூக்கிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது? நாம் தான் இவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். 2 தொகுதியை 1 மாவட்டமா போட்டேன் நிர்வாக வசதிக்கு. இப்ப எல்லா கட்சியும் செய்யுது. இப்ப என்னது அததான் எது என்னன்னா சொல்லாமலும் இருக்க முடியல. ஆனா என்ன செய்யறோமோ என்ன பேசுறோமோ அது அவங்களே பேசுற மாதிரி பேசிட்டு போயிடும். நானும் சொல்றேன்னே, நான் பெண்களுக்கு 117 இடம், ஆண்களுக்கு 117 இடம். ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம், அதான் எங்க கோட்பாடு. நீங்க என்னை பார்த்த எல்லாம் செய்யறீங்களே, ஒரு தடவை அதையும் செஞ்சு விடுங்களேன். 117 பெண்கள், 117 ஆண்கள் கொடுத்து விடுங்களேன். ஆதி தமிழ் குடிகளுக்கு பொது தொகுதியில 20 தொகுதி கொடுக்குறீங்களா? அப்படி கொஞ்சம் பண்ணி விடுங்களேன், அதை பின்பற்றுங்களேன். நான் லஞ்ச ஒழிப்பு ஊழல் ஒழிப்புக்கு ஒரு பாசரம் வச்சிருக்கேன், அதை பின்பற்றுங்களேன். என்ன பண்பற்ற மாட்டேன், உங்களை ஒழிச்சிருந்தா தான் அந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். சுற்றுச்சூழல் பாசர 10 வருஷத்துக்கு பின்னாடி இருக்காங்க, நமக்கு 10 வருஷத்துக்கு பின்னாடி இருக்காங்க. சுற்றுச்சூழல் பாசறைன்னு வச்சு நாம இயங்கிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப சுற்றுச்சூழல் பாசறை, சுற்றுச்சூழலுக்கு அணி, அது அணி இல்ல அது பிணி.
அது சனி இப்ப சுற்றுச்சூழலையே இவர்களிடமிருந்து நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு. பாதுகாத்த ஆகணும். ஏன்னா இவ்வளவு காலம் ஆண்டவர்கள் தான் நச்சு ஆலைகளையும் எல்லாத்தையும் தொடங்கி வந்து காற்றை நஞ்சாக்கி, நீரை நஞ்சாக்கி, உணவை நஞ்சாக்கி, நிலத்தை நஞ்சாக்கி நாசமாக்கியது இவர்கள் தான். இவர்கள் தான் இவர்கள் கையெழுத்துதான். இவர்களுக்கு தெரியாமல் அணுகலை விட்டதா? இவர்களுக்கு தெரியாமல் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோகார்பன் வந்து விட்டதா? இவர்களுக்கு தெரியாத அனல் மண் நிலையங்கள் வந்துச்சா? போய் பாருங்க. ஒரு சதுப்பு நிலம் ஒரு சாம்பல் நிலமாக மாற்றிவிட்டாங்க. என்னுடைய எப்படி வாழ்றது? நமக்கு ஒரு ரெண்டு வேலை இல்லை. நம்மளை எவ்வளவு திட்டமிட்டு செஞ்சிருக்கேன் பாருங்க. நம்ம வந்து நம்ம குலதெய்வ வழிபாட்டு மரபினர். என்னுடைய பேராசிரி பிறந்தகை தோப்பா கூட சொல்றாரு, தமிழர்கள் குலதெய்வ வழிபாட்டு மரபினர். முருகன், மாயோன் இதெல்லாம் இன முன்னோர்கள், இன முன்னோர்கள். நம்ம அதை வழிபாடு பெருந்தெய்வம்னு சொல்றோம். இதுல முதலில் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மொழியில் இருந்து நம்மளை வெளியேற்றிட்டு வழிபாட்டுல இருந்து வெளியேற்றுறாங்க, கோயில்கள்ல இருந்து வெளியேற்றுறாங்க. கோயில்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? வழிபாட்டு தலமாக பார்க்க முடியாது. வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது தமிழ் இன வரலாற்று பேராவணம். வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்றாங்களே, 18ஆம் நூற்றாண்டுல அந்த கோயில் இருக்க கல்வெட்டுல இந்த தகவல் இருக்குங்கிறான். அப்போ அதுதான் நம் வரலாற்று ஆவணம். அதுல இருந்து வெளியேறிக்கணும். போய் பெருவுடையார் கோயில்ல பாருங்க, தஞ்சாவூர்ல. அதை சுத்தி காட்டுவாரு, இங்க பாருங்க இது எழுதியிருக்குது பாருங்க. இந்த எழுத்த அம்மா படிக்க தெரியலன்னா அதை படிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்தவங்க இருக்காங்க, படிச்சு காட்டுவாங்க. அப்ப அங்கதான் தமிழர்களுடைய வரலாற்று குறிப்புகள் இருக்கு. அப்ப அது வரலாற்று பேர் ஆவணமா தான் நம்ம பார்க்கணும். வெறும் வழிபாட்டு தலமா பார்க்கணும். நம்முடைய மெய்ய கோட்பாடு என்ன? இயற்கையை வழிபட்டோம். அது பாருங்க, எல்லாம் மயில வச்சு பாம்பு வச்சு எல்லா உயிர்மை நேயத்தை காட்டு. சிவனை வழிபடுவதற்கு முன்பே காலையை வழிபடுறோம், உயிர்மை நேயத்தை காட்டு. அப்ப இயற்கை வழிபாட்டு மரபினன், மூத்தோரை தெய்வமாக வணங்கினவன், நடுகள் மரபினன். சுடுகாடு கிடையாது தமிழனுக்கு, இடுகாடுதான், புதைப்பதுதான். சமாதி கிடையாது, நடுகள் தான். 50,000 ஆவீரர்களின் அன்பிற்குரியவர்களே, ஈழ தாயகத்தின் விடுதலை உயிர் நீத்தவர்கள், 50,000 பேருக்கும் சமாதி கிடையாது. ஒரு கல்லு தான் வச்சிருந்தார் தலைவர். ஏன்? வரலாற்றை படித்து வரலாற்றின் வழி நடந்த மகன். அதான் தமிழர் மரபு. அதை இழந்துட்டோம். மொழியிலிருந்து வெளியேறி, வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, வழிபாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு, இப்ப என்ன செய்யறோம்? வேர் தேடி பயணிக்கிறோம். எது என் ஊர், எது என் வேர், எது என் உறவு, எது என் இறை, எது என் மொழி, தேடும். அப்ப அந்த தேடல் பயணம்தான் இந்த பண்பாட்டு மீட்சி, மெய்யியல் மீட்சி. அதைத்தான் வீரத்தமிழர் முன்னணி செய்து கொண்டு வருது.